call me a god. You call me a god. இஸ்ரேலால ஹமாஸ் ஜெயிக்க முடியல, தோத்து போயிடுச்சு. தன்னுடைய பிணை கைதிகளையும் விடுவிக்கக்கூடிய நிலைமையில இஸ்ரேல் இல்லை. ஹமாஸ் விதித்த கட்டுப்பாடுகள் தளர்க்கப்பட்டாலும் மறுபடியும் ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போது ஹமாஸ் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஹமாஸ் வெற்றி பெற்றதாக உலக நாடுகள் கருதுது. அதனால தான் பிணை கைதிகள் விடுதலை அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பேசாத ஹமாஸ் இப்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத உலக நாடுகள் டிக்ளேர் பண்ணதற்கு பிறகு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அபு உபைடா பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், ஹமாஸுடைய ஸ்போக் பர்சன்ஸ் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், உசாமா ஹம்டன் சொல்லக்கூடிய விஷயங்கள், தளர்த்துவதற்கு நாங்கள் ரெடி, போர் நிறுத்தத்துக்கு நீங்கள் ரெடியா, இந்த கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கு இஸ்ரேல்கிட்ட பதில் இல்லை. காரணம் என்னென்னா, அம்பு மட்டும்தான் இஸ்ரேல், அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படிங்கன்னா போரை தொடர்ந்து நடத்து அப்படின்னு தான். இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா அடுத்த கட்டமா எந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்குன்னா சிரியா, அதற்கு பிறகு ஈராக். போர் இஸ்ரேலை கடந்து பிராந்திய போராக வெவ்வேறு இடங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஒன்று சிரியா பக்கமும், இன்னொன்று ஈராக் புறம். இந்த இரண்டு இடங்கள்ல அதிரடியாக அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல், ஈராக்ல இருந்துகிட்டே ஈராக் மீது தாக்குறேன் பார் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய கொள்கை. இந்த கொள்கையில் ஓரளவு அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் வரக்கூடிய நவம்பர் மாத தேர்தலை யார் இப்போ போற முன்னின்று நடத்துகிறாங்களோ அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவில் அதிகமாக இருக்குங்கிறது தான் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு புறம் வடக்கு ஈராக்ல அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இதனுடைய விளைவு 71 வாகனங்களை துரத்தி ஹமாஸ் இன்னைக்கு அடித்த நிகழ்வை அபு உபைடா பேசியிருக்கக்கூடிய காட்சிகள்ல இருந்து பார்க்க முடியுது. 16 இஸ்ரேலிய வீரர்கள் அப்படியே பாவம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த வகையிலையும் மிக இல்லை. தொடர்ந்து இஸ்ரேல் IDF தோற்று ஓடக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா, நெதன்யாவுக்கு அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது ஓங்கி தலையில் ஒய்யாரமாக கொட்டு வைத்ததை போல் உள்ளது. அதுதான் யதார்த்தமான உண்மை. நீதித்துறை மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி லாவையை திருத்தக்கூடிய வேலைகள்லாம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு செஞ்ச காட்சிகள். போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அதற்கு பெரிய அளவிலான எதிர்ப்பு இருந்தது. இப்போது 15 பேர் கொண்ட அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் 8-7 அப்படிங்கிற அடிப்படையில் அதீதமான 8 பேர் வந்து நெதன்யாவுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ நெதன்யாகுவினுடைய அந்த அறிக்கையும் சரி, அவர் கொண்டு வந்த லாவும் செல்லாது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. நீதித்துறை மறுசீரமைப்பு செல்லாது அப்படின்னு. ஸோ இந்த வார்த்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டீப் டிவைடு இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து ஒரு ஆழமான உடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மையப்படுத்தி போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் துண்டு துண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது, மன ரீதியாகவும் சரி, அவர்களுடைய வீரர்கள் உடல் ரீதியாகவும் சரி. இப்படி தெருவெல்லாம் தேவதைகள் அப்படின்னு தபுசங்கர் நம்ம ஊரில் வந்து அழகாக கவிதை எழுதக்கூடிய நபர் இருக்கார். அது மாதிரி தெருவெல்லாம் போராட்டம் இங்கே இஸ்ரேலில், பெரிய அளவிலான போராட்டங்கள் நெதன்யாவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய போர் அமைச்சரவையிலேயே நெதன்யாவுக்கு ஆதரவாக நபர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ யதார்த்தமான உண்மையாக இருக்குது. நெதன்யாகுவினுடைய போர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யூ கேலண்ட் அண்டு பென்னி கான்ஸ், இவங்க ரெண்டு பேருமே பெரிய மாநாடு ஒன்று வச்சுருந்தாங்க, போர் அமைச்சரவைக்கான மாநாடு. அதில் இவங்க ரெண்டு பேரும் பங்கேற்கலை அப்படிங்கிறது பெரிய அளவில் வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி நிற்கிது. நெதன்யாகு கூட தோளோடு தோள் நின்றவங்க எல்லாருமே இப்போது அவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய காட்சிகள். எந்த அமைச்சரவையில் ஒட்டுமொத்த அதிகாரமும் நெதன்யாகு கொடுத்தாங்களோ இப்போ அதே அமைச்சரவையால் நெதன்யாகு புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் புறக்கணித்து விட்டது. மக்கள் வந்து பிணை கைதிகளை விடுவிக்க முடியாத பிரதமர் நீ எதற்காக பிரதமராக இருக்கிறாய்ங்கிற கேள்வியை மட்டும் இல்லாமல் கோஹோம் நெதன்யாகுங்கிற வார்த்தையை மையப்படுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய உண்மை செய்திகளாக இருக்குது. இதற்கு பிறகு யூகே வான்ஸ் ஹவுதி, பட்
ஹவு தி வான்ஸ் யூகே. இதுதான் அந்த ரெண்டு விதமான தலைப்புகள். ஒரு புறம் வந்து மாற்றி மாற்றி வான் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி அட்டாக் செய்கிறதுல கிங் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு ஹவுதி. ஹவுதிகளுடைய அட்டாக்ல தூள் தூளாக துண்டாகிட்டு இருக்கு யூகே அப்படிங்கிறது தான். இது தாண்டி வந்து யூகேயினுடைய ஒரு முக்கியமான கப்பல் ஒன்று ஹெச்எம்எஸ் டைமண்ட் போர்க்கப்பல் மீது தாக்குதல் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் ஹவுதிகளான்னு கேட்டால் இல்லை, ரஷ்யா. இந்த மொர்மொரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முணுமுணுத்தல் அப்படிம்பாங்க. ரஷ்ய பத்திரிகை ஒன்று இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கு. புட்டினுடைய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுது அப்படின்னா அது புட்டினுக்கு தெரியாமல் அந்த செய்தி வெளியாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா புட்டின் யாருன்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான், தன்னை தாண்டி ரஷ்யாவில் எதுவுமே நடக்காது அணு அளவு கூட அசைவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஃபிட்ஸ் ராய் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திங்கிறது யூகேயினுடைய அந்த ஹெச்எம்எஸ் டைமண்ட் கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹவுதி பழங்குடிகளுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்து ரஷ்ய ஆயுதங்கள் உக்ரைன் மீது எப்படி இப்போ தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோ ஒரு சாம்பிள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த சாம்பிள் டைரக்டாக வந்து இந்த பக்கம் செங்கடலை நோக்கி திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கிரிமியா அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டினோடு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான போர் தந்திரங்களை ரஷ்யா முன்னெடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் தீபாவளியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் தான் பொங்கல் கொண்டாடுறோம். ஆனால் இஸ்ரேல் மற்றும் செங்கடல் ஏரியாவில் ரஷ்யா தீபாவளி கொண்டாட திட்டமிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஹாட் நியூஸ் இன்னைக்கு. இந்த செய்தியை பார்க்கும்போதே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கண்டென்ட்லாம் காத்து கிடக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை தாண்டி ஹமாஸுக்கு உதவி செய்வதற்காகவும், ஹவுதிகள் மூலியமாக எப்படி ஈரான் சத்தமே இல்லாமல் ஹவுதிகளுக்கு உதவி செய்தோ அதே மாதிரியான ஒரு போர் தந்திர நடவடிக்கைகளில் ரஷ்யா ஈடுபடும் சொல்லப்படுது. அமெரிக்கா நீங்கள் சத்தமே இல்லாமல் இஸ்ரேலுக்கு உதவுற மாதிரி ஏன் ரஷ்யா வந்து ஹமாஸுக்கும் ஹவுதிகளுக்கும் உதவக்கூடாதுங்கிற கேள்வியை முன் வச்சாங்கன்னா அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக அமெரிக்காட்டையும் இருக்காது, இஸ்ரேல்கிட்டையும் இருக்காது. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வயிற்றில் புளியை குறைக்கக்கூடிய செய்தியாகத்தான் இது இருக்கும். எந்த பில்டிங் உடைக்கப்பட்டதோ, எந்த பில்டிங்கில் நம்ம வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, கருப்பு சாவி கையில் வச்சுருக்கேன் என் வீட்டை திறந்து விடுறா, என் வீட்டை திறக்கிறதுக்கு எனக்கான அனுமதியை நீ கொடுறான்னு கேட்கல, சாவி என் கையில் இருக்குது என் வீட்டை நீ பூட்டியிருக்க நான் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தன்னுடைய கருப்பு சாவியை தூக்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வீடு இருந்தால் தானடா நீ கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டையே இடிச்ச இல்லை. இப்போது அதே இடிஞ்சு போன வீட்டில் இருந்து இருக்கக்கூடிய செங்கல் கூட உன்னைய தாக்குண்டா அப்படிங்கிறது தான் இந்த பாலஸ்தீன் மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து ஹமாஸினுடைய ஆயுதங்கள் பாயக்கூடிய காட்சிகளை அல்குட்ஸ் வந்து செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக ஆயுதங்கள் இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மீது பாயக்கூடிய காட்சிகள், அதுவும் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸினுடைய அந்த அடையாளத்தை வைத்து துல்லியமான தாக்குதல்கள் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. தரைவழி தாக்குதலில் தெறித்து ஓடக்கூடிய இஸ்ரேல் இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால குழந்தைகளெல்லாம் கடத்துகிறாங்களாம். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் சொல்கிறாரு, எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, அல்ஜிசீராவுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் ஒரு குழந்தைய காணாம் ஐடிஎஃப் வீரர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, என் குழந்தைக்கு 6 வயசாகுது, என் குழந்தைய பிரிஞ்சு நான் வாடிக்கிட்டு இருக்கேன், செத்து போச்சா உசுரோடு இருக்கான்னு தெரியல, என் குழந்தைய என்ன பாடுபடுத்துகிறாங்களோ தெரியல இஸ்ரேல் இராணுவம்னு கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகள் அல்ஜிசீராவினுடைய யூடியூப் சேனலில் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு புறம் இருக்க ஹவுதி மினிஸ்டர் ஒரு பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபாரின் மினிஸ்டர், ஹவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் இஸாம் சராஃப் அப்படிங்கிற நபர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? இதை தாண்டி இன்னொரு வார்த்தையும் சொல்லவா, சுலைமான். இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுலைமானிங்கிற வார்த்தை
2020 நீங்கள் கடைசியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 2020 ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்கா நடத்திய தாக்குதல், அதில் சுலைமானி அப்படிங்கிற நபர் கொல்லப்பட்டார். அவர் ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி, ரெட் சி, மிடில் சி, இது அத்தனையும் இணைக்கக்கூடிய ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு எல்லாருமே உச்சரிக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் சுலைமானி. அவர் வகுத்து கொடுத்த திட்டம் இன்னைக்கு செயலாக்கிக்கிட்டு இருக்கு. அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த டேட்டில் இருந்து அவர் போட்டு கொடுத்த பிளான் தான் இது எல்லாமே, அவர் காட்டிய வழிகள் தான் இது எல்லாமே. கடலுக்குள்ளே எப்படி போய் அட்டாக் பண்ணுறது, தரை வழியில் எப்படி அட்டாக் பண்ணுறது, எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது, நீ உலகத்தை எப்படி பார்க்கிறாய், அதை தாண்டி உலகம் உன்னை சகோதரனாகவும் சகோதரியாகவும் பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கு, உலகத்தின் மீதான அட்வர்டைஸ்மெண்ட்டு, உலகத்தின் மீதான பார்வையை விளம்பரத்தை மாற்று அப்படிங்கிற அந்த அறிவுரைகள் எல்லாம் கொடுத்து இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே ஃப்ரீ பாலஸ்தீன்கிற வார்த்தையை உதிர்க்கிறதுக்கு காரணமே இந்த சுலைமானி அப்படிங்கிற நபர் தான். அவர் இறந்தார் ஜனவரி 3ஆம் தேதி. இப்படிப்பட்ட இந்த இறந்த அந்த நாளில் அடுத்து ஹமாஸ் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துங்கிறத நான் அடித்து சொல்வேன். ஒரு ஜேர்னலிஸ்டாக ஐ நோ வெரி வெல், நாளைக்கு ஜனவரி 3ஆம் தேதி ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் இந்த உலகத்தில் இருக்கும். அது எந்த நாட்டில் எந்த இடத்துல நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது, பட் அந்த செய்தியை நிச்சயமாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்றைக்கி ஜனவரி 2 இந்த வீடியோவை பதிவு செய்யும்போது. டிசம்பர் 25 ஏற்கனவே ஈரானுடைய மௌசாவி அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார் இஸ்ரேல் இராணுவத்தால். அதற்கு பிறகு அந்த நாடுகள் எல்லாத்துக்குமே, யாருக்கு, இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே போந்து மொசாட்சினுடைய உளவாளியை சுட்டு தூக்கினாங்க. அந்த மௌசாவியினுடைய இறப்பும் சரி, அங்கே சுலைமானியினுடைய இறப்பும் சரி, பெரிய அளவிலான இழப்பு தான். அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் எந்த விதமான உயிரும் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை தாண்டி இங்கே லிபரேஷன் ஆஃப் ஜெருசலேம், எப்படி ஜெருசலேமின் விடுதலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒற்றை நோக்கம். அந்த விடுதலை அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கான விடுதலையாகவும் இருக்கும். இஸ்ரேலை நாட்டை விட்டு அவர்கள் துரத்தப்படுவார்களா இல்லை அதே நாட்டில் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாது. ஃப்ரீ பாலஸ்தீன்கிறத வார்த்தையை மையப்படுத்தி அதிலெல்லாம் ஜெயிச்சதற்கு பிறகு தான் இஸ்ரேலுக்கான நாட்டை அவர்களுக்கு கொடுத்து விடலாமா இல்லை அவர்களையே அந்த நாட்டை விட்டு துரத்தி விடலாமா அப்படிங்கிறத வரக்கூடிய தலைமுறையினர் முடிவு செய்வார்கள். அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. இதை நம்ம சொல்லலைங்க, இந்துஸ்தான் டைம்ஸ் அண்டு அல்ஜசீராலிருந்து வெளியாகக்கூடிய செய்திகள். ஹவுதியினுடைய மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் இசாம் சராஃப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஈரான் செக்யூரிட்டி சீஃப் மீட் வித் ஹவுதி, ஹவுதியினுடைய ஒரு முக்கியமான நபரை ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃப் வந்து மீட் பண்ண மாதிரியான செய்திகள் ஒன்று நெட்டில் உலாவிட்டிருக்கு. அவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தடுத்து ஆயுத பரிமாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் கிடைத்தவுடன் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். அதை தாண்டி ரவாஸ் ஜூவில் வந்து ஒரு காட்சி, அழகான காட்சி ஒன்று பார்த்தேன். அதில் வந்து இருக்கக்கூடிய குரங்குகள்லாம், காட்டு விலங்குகளுக்கு இந்த பாலஸ்தீன் மக்கள் தனக்கு கிடைத்த உணவுகளை அந்த சூழல் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் கொடுத்து அந்த விலங்குகளை காப்பாற்றக்கூடிய வீடியோ இதுவும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய அவர்களுக்கு இறைவன் அருள் புரியட்டும். ஃப்ரீ பாலஸ்தீன்கிற வார்த்தை நிறைவாகட்டும். ரிவர் டு சி அப்படிங்கிற பெரும் கனவு நிச்சயமாக நிறைவேறும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.